வணக்கம் இன்றைக்கி உத்திகள் கொண்டு தொடு சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டிலேருந்தே படிக்கிறது எப்படி அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேருக்கு வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை தான் அமையும் நிறைய பேருக்கு கோச்சிங் போகக்கூடிய சூழ்நிலை அமையாது ஏன்னா சென்னை போன்ற பெருநகரங்களில் தான் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மெயின் காரணம் ஏன்னா சென்னை மாதிரி நகரங்களில் போனால் செலவு வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு காரணம் இப்போது வீட்டிலேருந்து படிக்கணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு வந்து அந்த மைண்டு வந்து செட் ஆகணும் இப்போ வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மெயினாக பெற்றோர்கள் வந்து படி படின்னு சொல்கிறதும் இல்லைனா வந்து வேலைக்கு போ வேலைக்கு போகணும்னு சொல்கிறதும் அல்லது இருக்கக்கூடிய ப்ரெஷர் இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் படிக்கும்போது பல ப்ரெஷர் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அது வந்து சோஷியல் ப்ரெஷராக இருக்கும் இன்னொன்று பியர் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய தன் சக குழுக்கள்ந்து ப்ரெஷர் வரும் அதாவது கூட படித்தவங்க வேலைக்கு போயிருப்பாங்க அல்லது தான் கூட ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தவங்க நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க அல்லது தான் கூட படித்தவங்க தனியாரில் வந்து நிறைய சம்பளம் வாங்குவாங்க இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் ஒரு பியர் ப்ரெஷரும் அதுமாதிரி சோஷியல் ப்ரெஷர்னால் எப்போ வேலைக்கு போக போகிற எப்போ கல்யாணம் முடிக்க போகிற இந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்கள் இருந்து படிக்கும்போது டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் உங்களால் தாங்க முடியும் இதெல்லாம் உங்களால் எதிர்த்து நீங்கள் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா வீட்டை விட உலகத்துலேயே வீட்டை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு இடம் எங்கேயும் கிடையாது அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு இடம்ங்கிறது வீடு தான் ஆக படிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது இன்னொன்று வீட்டில் படிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு அறை நம்ம ஏற்கனவே இந்த சீரிஸில் நம்ம பேசியிருக்கோம் வீட்டில் வந்து ஒரு ரூம் எப்படி இருக்கணும் படிக்கிறதுக்கான ரூம் எப்படி இருக்கணும்னு பேசியிருக்கோம் ஸோ வீட்டில் வந்து படிக்கும்போது அதுக்கான சூழல் முக்கியமாக நீங்கள் படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் அதாவது அம்மா அப்பாவோ அல்லது அண்ணனோ தங்கையோ நீங்கள் படிக்கிறதை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும் அல்லது அது செய்யாத கூட பரவாயில்ல அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வீட்டிலருந்து படிக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனியாக படிப்பீங்க ஒரு ஐசோலேஷன் இருக்கும் நம்ம படிக்கிறது சரியான ஒரு பாதையாக அல்லது நம்ம படிக்கிறது வந்து சரியான ஒரு மெத்தடாக கூட படிக்கிறவங்க எப்படி ஒரு ஒரு காம்படிஷன் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போகும் ஆனால் இருந்து படிக்கும்போது என்னென்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதாவது அம்மா அப்பா அதுக்கப்புறம் மன்னன் தங்கை இதை தாண்டி உறவினர்களை தாண்டி மற்ற டிஸ்டபன்ஸு உதாரணமாக நீங்கள் வெளியே போயிட்டு வர டைம் சேவ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டிடியூட்னா நீங்கள் வந்து படிக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதிக தூரம் போக வேண்டியது இருக்கும் அதில் டைம் ஸ்பெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயர்ட் ஆவாங்க ட்ராவல் டயர்ட்னஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வெளியே போகும்போது நிறைய டிஸ்கஷன் இருக்கும் தேவையில்லா டிஸ்கஷன் நிறையா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து படிக்கும்போது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இருந்து படிக்கும்போது நீங்கள் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நிறைய ஆன்லைன் டியூட்டர்ஸ் இருக்குது அப்புறம் ஆன்லைன் கோச்சிங் இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அசிஸ்ட் பண்ணிக்கலாம் தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஆன்லைனில் நிறைய இருக்குது இது எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக வீட்டில் இருந்து படிக்கும்போது ஷெடியூல் கரெக்டாக போட்டுக்கலாம் காலைல இது படிக்கணும் மதியம் இது படிக்கணும் அப்புறம் நைட் இது படிக்கணுங்கிற ஒரு ஷெட்யூல் கூட கரெக்டாக போட்டுக்கலாம் ஸோ அதில் வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இருந்து படிக்கும்போது இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த மன அழுத்தத்தை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும்னா நீங்கள் தைரியமாக வீட்டிலருந்தே படிக்கலாம் அப்படி இல்லைன்னா சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை வந்து வெளியிடங்கள்லேயோ ஒரு ஒரு நீங்கள் வந்து வெளியே அதுக்குன்னு ஒரு தனி இடம் இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்து கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி இருந்தால் அங்கே போய் படிக்கலாம் ஆக வீட்டிலேருந்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் அது எல்லாருக்கும் அமைதா அப்படிங்கிறது நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே வரீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நன்றி